இப்போ நம்ம முதல்ல வந்து நவரத்னத்துடைய பெயர்கள், தமிழ் பெயர்களை பற்றி பார்ப்போம். அதோடைய பெயர்களை வச்சு இப்போ நம்ம வந்து வரிசைப்படுத்துவோம். வைரம், வைரத்துக்கு இன்னொரு பேர் வந்து வஜ்ரம். அதுக்கப்புறம் முத்து, முத்துக்கு அடுத்த பேர் வந்து நித்திலம், ஆரம், முறிவாஞ்சி, தூலகம், சுக்கிரன், தரளம், சங்கீன்ற பிள்ளை, ஆதித்தன் சோதி, பரல், ஆளிவித்து, கத்தளம், மௌத்திகம் அப்படிங்கிற பேர்லாம் இருக்குது முத்துக்கு. அப்புறம் வந்து மரகதத்துக்கு என்னெல்லாம் பேர்லாம் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அரி, பச்சை, கருடபச்சை, கௌஸ்துபம்னு பேர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாணிக்கத்துக்கு வந்து மாமணி, செம்மணி, பத்மராகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீளத்துக்கு வந்து மணி, நீளம், இந்திரநீளம், ஜலநீளம்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பராகம், புஷ்பராகத்துக்கு வந்து கக்கே தனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைடூரியத்துக்கு வந்து வாழ வாயம்னு சொல்லியிருக்காங்க. கோமேதகத்துக்கு வந்து கோமேதகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவளத்துக்கு வந்து துப்பு, பிரபாலம், துவர், துகிர், வித்ருமம், அர்த்தமம், வாரிதி, தண்டு, செந்தண்டு மாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் மொழியில் உள்ள பரிபாஷையில் உள்ள சொற்கள். இதை வச்சு அழைச்சிருக்காங்க. அந்த நவரத்னங்களை வந்து இந்த பேர் கொண்டு அழைச்சிருக்காங்க நம்ம மூதாதையர்கள். ஜெம் ஸ்டோனை வந்து இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு பார்க்குறதுக்கு உண்டான மிஷின் தான் இது. இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்டோனை வந்து இந்த அலுமினியத்தில் வைப்பாங்க. பென்சில் மாதிரியாக ஒரு முனை இருக்கும், இதாக இருக்கு பாருங்க. இதை வந்து அந்த ஸ்டோனுக்கு மேலே வச்சு பார்த்தோன்னா பின்பக்கம் பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஒரு 10 வகையான லைட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த 10 லைட் எரியும். இந்த ரெட்டுலேருந்து கணக்கு, இது ரெட்டு. இந்த கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹார்ட்னஸ் இது எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து காமிக்கும். இது 10 மேலே போயிடுச்சுன்னா டைமண்டாக மாறிடும். அந்த 8 இருக்குது, 7 இருக்குது, சஃபயர் இருக்குது, அப்புறம் ரூபி, அப்புறம் வந்து இதுமாரி நிறைய ஸ்டோன்கள் இருக்குது. புஷ்பராகம், கனகு புஷ்பராகம், அப்புறம் வைடூரியம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அக்கோமேரியனு, அப்புறம் வந்து இதுமாரி நிறைய ஸ்டோன் இருக்குது. இதில் வந்து 9 கற்கள் தான் வந்து முக்கியமாக பெரியவங்க எடுத்திருக்காங்க. அதை செக் பண்ணுறதுக்கு உண்டான மிஷின் தான் இது. இதை வச்சு ஒரிஜினல் டூப்ளிகேட் நம்ம பார்க்காம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. ஸ்டோனு வாங்கக்கூடாது, அப்படி வாங்கி யாரும் ஏமாறவும் கூடாது. ஒன்று இந்த மிஷினை வச்சு செக் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கும், லேப் சர்டிஃபிகேட். இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் எந்த கல்லையும் நம்பி வாங்காதீங்க. அது நாளைக்கு நமக்கு ஏமாற்றுறது தான் குத்தாரம். கல் எவ்வளோ கிராம் இருக்குது, எத்தனை கேரட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ கேரட் பார்க்குற மிஷின் இது. இந்த சிடியில் வந்து எத்தனை கேரட்டுங்கிறத காமிக்கும். 1 கிராமுக்கு 5 கேரட்டு மொத்தம். இந்த கல் எத்தனை கேரட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 1 கேரட்டு 9.0 இருக்குது, 39 மில்லிகிராம், அந்த அளவுக்கு இருக்குது.